இயல்பான செப்பஞ்சிகையில் உள்ள கூட்டு நுணுகு காட்டியில் இறுதி பிம்பம். ஸோ இந்த இறுதி பிம்பம் இயல்பான செப்பஞ்சிகையில் கூட்டு நுணுக்கு காட்டியில் உருவாகிற இறுதி பிம்பத்தை பற்றி கேட்கல. ஸோ இந்த தெரியும் கூட்டு நுணுக்கு காட்டியில், ஸோ இந்த ரெண்டு வில்லை இயல்பான செப்பஞ்சிகையில் எப்படி கண்ணிலிருந்து தெளிவு பார்வை நெளிவு தூரத்தில் இறுதி பிம்பம் உருவாகும். ஸோ இது பார்வை தூண்டு. ஸோ இதிலிருந்து தெளிவு பார்வை நெளிவு தூரத்தில் டி தூரத்தில் மாய பிம்பம் உருவாகும். ஸோ இந்த தூரம் டி. ஸோ இந்த இறுதி பிம்பத்தை பற்றி தான் கேட்குறாரு இயல்பான செப்பஞ்சிகை. அப்போ இதை போ நாங்கள் இதில் பொருள் ஒன்று வைப்போம், இப்படி ஒரு பொருள் இருந்தால் இதுக்குரிய பிம்பம் இங்கே வரும். ஸோ இது தலைகளான பிம்பம் மெய்பிம்பம், இது இதுக்கு பொருளாக தலைப்பட்டு இதில் மாயபிம்பத்தை உருவாக்கும். இப்போ எங்களோட ஒரிஜினல் பொருள் வந்து இப்படி இருக்குது, சதுக்குரிய பிம்பம் வந்து தலைகளாக இருக்குது. அப்போ எப்படிப்பட்டது மாய பிம்பம் தலைகளான பிம்பம் எங்களுக்கு உருப்பெருத்த பிம்பத்தை தான் எடுத்துக்கொள்ளும். அப்போ மாயமானது தலைகளானது பொருளிலும் பெரியது அப்படின்னு எதுக்கு ஆன்சர் முதலாவது ஆன்சர் ஆன்சர் வரும்.